தரவாராயனு நன்மொழியே நம் பொன்மொழியா. பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம். 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிகயத்ரா இயந்திரத்தை பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த ஆராய்ச்சிகளுக்கு எல்லாமே அடித்தளம் போட்டது 19ஆம் நூற்றாண்டு தான். இன்றைக்கி நம்ம சுகமாக வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிற பல தொழில்நுட்பங்கள் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, 1851 ஐசக் சிங்கர் அப்படிங்கிறவர் தையல் மிஷினை கண்டுபிடிச்சார். 1868ஆம் ஆண்டு கிறிஸ்டோஃபர் ஷோல்ஸ் அப்படிங்கிறவர் டைப்ரைட்டரை கண்டுபிடிச்சார். 1873ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ ஹாலைட் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் கேபிள் கார்ஸ். 1876ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் டெலஃபோனையும், 1884ஆம் ஆண்டு லூயிஸ் வாட்டர்மேன் ஃபவுண்டெயின் பென்னையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி பல அரிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆரம்பம் 19ஆம் நூற்றாண்டு தான். அதனால தான் 19ஆம் நூற்றாண்டை கேம் சேஞ்சர் செஞ்சுரி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் இன்ஜினியரிங்கை ப்ரொஃபஷனாக எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு பயன் தர்ற வகையில் இன்ஜினியரிங்கை பல பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு செஞ்சது. 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலையும் தான் இன்ஜினியரிங்கை 3 பிரிவுகளாக பிரித்தாங்க. அதாவது சிவில், மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல். இது எதுக்காக அப்படின்னா, மாணவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த காலத்தில் ஆய்வாளர்களுடைய ஆய்வுகள் எல்லாமே போர் சம்பந்தப்பட்டதாகவும் இரு நாடுகளுக்கு இடையில் உள்ள போட்டி சம்பந்தப்பட்டதாகவும் தான் இருந்தது. என்னைக்கு மனிதன் தன்னுடைய பார்வைக்கு ஏற்ற தூரத்தை தாண்டி சிந்திக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு தான் பல புதிய துறைகள் உருவாச்சு. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, வானத்தை தாண்டி விண்வெளியை யோசிக்க ஆரம்பித்தான், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் உருவாச்சு. கடலை தாண்டி அதோட அடிமட்டத்தை யோசிக்க ஆரம்பித்தான், டீப் மெரைன் இன்ஜினியரிங் உருவாச்சு. கண்காணாத தூரத்தில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டான், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் உருவாச்சு. இது எல்லாமே மக்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்தது. உடனே உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லா வேலையும் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்க ஆரம்பித்தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IoT பல புதிய துறைகள் உருவாக ஆரம்பிச்சது. சின்ன புள்ளியை ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு பிரளயமாகவே வளர்ந்து நிற்கிது இன்ஜினியரிங். இந்த 3 எபிசோட்